வணக்கம். ஸ்கைசாட் விரைவு செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்த நிலையில் கூட்டணி கட்சியான பாஜகவை சேர்ந்த அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையை புறக்கணித்தது ஏன் என கேள்வி எழுப்பிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்தால் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி, கடன் தள்ளுபடி, மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மக்களிடையே வாக்குறுதி அளித்தனர். ஆனால் ஆட்சி மாற்றத்தால் எந்த பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் இடைக்கால பட்ஜெட் போடும்பொழுது விமர்சித்த முதலமைச்சர் ரங்கசாமி இப்பொழுது என்ன பதில் சொல்ல போகிறார் என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. புதுச்சேரியில் பாதுகாப்பான சுத்தமான நீர் மற்றும் ஆற்றை தூய்மைப்படுத்துதல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த படகு பயணத்தை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கொடியசைத்து கடல் தூய்மைப்படுத்தும் பணியை தொடங்கி வைத்தார். இதில் சமூக ஆர்வலர்களுடன் ஆச்சாரியப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கடல் நீர் பாதுகாப்பு, தூய்மை மற்றும் சுத்தப்படுத்துதலை வலியுறுத்தி 2 மணி நேர விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்திற்கு கேளிக்கை வரியை புதுச்சேரி அரசு ரத்து செய்துள்ளது. புதுச்சேரி அரசிதழில் இதற்கான ஆணையை உள்ளாட்சித்துறை வெளியிட்டுள்ளது. காஷ்மீரில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் நாடு முழுவதும் வெளியிடப்பட்டது. மேலும் இந்த சினிமா வசூல் ரீதியாக வெற்றியடைந்துள்ளது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையிலான பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படத்திற்கு கேளிக்கை வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டதாக மோகன் கமல் உருளையன்பேட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சென்னை கும்பலிடம் இருந்து 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து 50,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை வாங்கி வந்து புதுவையில் புழக்கத்தில் விட்டது அம்பலமானது. இதனையடுத்து சென்னை 800 சேர்ந்த பிரதீப் குமார் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து பதுக்கி வைத்திருந்த கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் மேலும் வழக்கில் தொடர்புடைய சென்னையை சேர்ந்த ரகு உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் வீட்டில் இருந்த கள்ள நோட்டு தயாரிக்க பயன்படும் நவீன இயந்திரங்கள், ஜெராக்ஸ் மிஷின் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைதான 4 பேரை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரித்து வரும் நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி போலீஸ் டிஐஜிபி உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை முடியும் பொழுது மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என்று தெரிகிறது. புதுச்சேரியில் எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் மூலம் எம்பிபிஎஸ் படிப்புக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு கடந்த 28ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென்று ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் ரத்து செய்யப்பட்ட எம்பிபிஎஸ் படிப்புக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இறுதிக்கட்ட கலந்தாய்வில் பங்கேற்று கல்லூரியை தேர்வு செய்யும் மாணவர்கள் வரும் 4ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. Thank you.